முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன். தொடர்வது விராட பருவம் பகுதி 60. தலைப்பு வடதிசை நோக்கி ஓடிய கர்ணன். கர்ணா ஃபிளட் இன் அ நார்தர்லி டைரக்ஷன். விராட பருவா செக்ஷன் 60. மகாபாரதா இன் தமிழ். இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி 35. இந்த பதிவின் சுருக்கம் கர்ணனுக்கு சவால் விட்ட அர்ஜுனன், அர்ஜுனனை இகழ்ந்த கர்ணன், ஏற்கனவே கர்ணன் தன்னிடமிருந்து தப்பியோடியதை சுட்டிக்காட்டிய அர்ஜுனன், கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த போர், அர்ஜுனன் கர்ணனின் மார்பை துளைத்தது, கர்ணன் போர்க்களத்தை விட்டு வடதிசை நோக்கி ஓடி மீண்டும் புறமுதுகிடுவது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 60, வடதிசை நோக்கி ஓடிய கர்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம். அர்ஜுனன் கர்ணனிடம் சொன்னான், ஓ கர்ணா, போரில் உனக்கு சமமான எவனும் இல்லை என்று சபா மண்டபத்தின் மத்தியில் நீ பேசிய இருமாப்பான பேச்சுக்கு நல்லது செய்யும் நேரம் இதோ வந்துவிட்டது. இன்று ஓ கர்ணா, என்னிடம் நீ மோதப்போகும் இந்த பயங்கர மோதலால் உனது சொந்த பலத்தை நீ அறிந்து கொள்வாய். இதற்கு மேலும் யாரையும் நீ அவமதிக்க மாட்டாய். நற்பிறப்பை துறந்து நீ பல கடுஞ்சொற்களை பேசியிருக்கிறாய். நீ பல கொடுஞ்சொற்களை பேசியிருக்கிறாய். ஆனால் இப்போது நீ செய்ய முயலும் இது மிக கடுமையாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். ஓ ராதையின் மகனே கர்ணா, குருக்களின் கௌரவர்களின் பார்வையில் என்னிடம் மோதும் நீ இதற்கு முன் என்னை அவமதித்ததற்கு நல்லது செய்வாயாக. அந்த வார்த்தைகளை உண்மையென நிரூபிப்பாயாக. சபையின் நடுவில் பாஞ்சால இளவரசி அந்த திரௌபதி தீயவர்களின் அட்டூழியத்திற்கு ஆளாக்கப்பட்டதை கண்டாயே, நீயும் அதற்கொரு காரணமாயிருந்தாயே. அந்த உனது செயலுக்கான கனியை பலனை இப்போது அறுவடை செய்வாயாக. முன்பு அறநெறியின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்ததால் அப்போது நான் பழிவாங்கவில்லை. ஓ ராதையின் மகனே கர்ணா, அந்த கோபத்தின் கனியை நடக்கப் போகும் இம்மோதலில் இப்போது நீ காண்பாய். ஓ தீயவனே கர்ணனே, அந்த காட்டில் முழு 12 வருடங்களும் பெருந்துன்பத்தை நாங்கள் அனுபவித்தோம். நீ இன்று அந்த செறிவூட்டப்பட்ட பழி உணர்வின் கனிகளை பலன்களை அறுவடை செய்வாயாக. வா ஓ கர்ணா, வந்து போரில் என்னை சமாளி. இந்த கௌரவ வீரர்கள் இம்மோதலை சாட்சியாக காணட்டும் என்றான் அர்ஜுனன். இச்சொற்களை கேட்ட கர்ணன் அர்ஜுனிடம் சொன்னான், ஓ பார்த்தா அர்ஜுனா, சொற்களால் நீ சொல்வதையெல்லாம் செயலால் சாதிப்பாயாக. நீ சாதிக்கும் செயலை விட நீ அதிகமாக பேசுவாய் என்பதை இவ்வுலகம் அறியும். உனது இயலாமையின் காரணமாக எதையும் செய்ய முடியாத நிலையிலேயே நீ முன்பு பொறுமையாக இருந்தாய். இப்போதாவது உனது பராக்கிரமத்தை சாட்சியாக நாங்கள் கண்டால் அக்கூற்று உண்மை என நாங்கள் அங்கீகரிக்கக் கூடும். அறநெறிக்கு நீ கட்டுப்பட்டதால் கடந்த காலத்தில் பழி தீர்க்காமல் பொறுத்தாய் என்றால் அக்காட்டிலிருந்து விடுபட்டவன் என்று உன்னை நீயே நினைத்துக் கொண்டாலும் இப்போதும் அதற்கு சமமாக கட்டுப்பட்டே இருக்கிறாய். நீ சொன்னவாறே உனது வாக்குறுதியின்படி கடும் விதிமுறைகளுடன் உனது வனவாசத்தை நீ கடித்திருந்தாலும் அந்த தவ வாழ்வின் பலனாக பலவீடம் அடைந்து இருக்கும் நீ இப்போது என்னுடன் போரிட விரும்புவது எவ்வாறு? ஓ ஹிருதயின் மகனே, குந்தியின் மகனே அர்ஜுனா,
உனது பக்கத்தில் இருந்து சக்கரனே, அந்த இந்திரனே போரிட்டாலும் கூட எனது பராக்கிரமத்தை காட்டுவதில் நான் எந்த தயக்கமும் கொள்ள மாட்டேன். ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, உனது விருப்பம் நிறைவேறப் போகிறது. என்னுடன் இப்போது போரிட்டு எனது பலத்தை நீ காண்பாயாக என்றான் கர்ணன். இதை கேட்ட அர்ஜுனன் கர்ணனிடம் சொன்னான், ஓ ராதையின் மகனே கர்ணா, இப்போது கூட என்னுடனான போரில் நீ தோற்று ஓடினாயே. அதனால்தானே உன் தம்பி கொல்லப்பட்டாலும் நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய். தன் தம்பி கொல்லப்படுவதைக் கண்டு களத்தை விட்டு ஓடிய பிறகும் உண்மையான நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் நின்று தற்பெருமை பேசுபவன் உன்னை தவிர வேறு எவன் இருக்கிறான் என்றான் அர்ஜுனன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், இச்சொற்களை கர்ணனிடம் சொன்ன ஒப்பற்ற பீபத்சு அந்த அர்ஜுனன் அவனிடம் விரைந்து சென்று கவசத்தை ஊடுருவி செல்லும் கணைகளை சரமாரியாக அடித்தான். ஆனால் வலிமை மிக்க தேர் வீரனான கர்ணன் பெரும் சுறுசுறுப்புடன் மேகத்தின் பொழிவு போன்ற தனது கணை மழையால் அவற்றை தடுத்தான். கணைகளின் அந்த கடும் ஊற்று அனைத்து புறங்களையும் மூடி குதிரைகளையும் கரங்களையும் போராளிகளின் தோலுரைகளையும் பல இடங்களில் துளைத்தன. அந்த தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத அர்ஜுனன் தனது நேரான கூரிய கணையால் கர்ணனுடைய அம்பரா தூணியின் கயிறுகளை துண்டித்தான். உடனே தனது அம்பரா தூணியில் இருந்து மற்றொரு கணையை எடுத்த கர்ணன் அந்த பாண்டவனின் அர்ஜுனனின் வில் தாங்கிய கரங்கள் தளரும் வகையில் அவற்றை துளைத்தான். பிறகு வலிமையான கரங்கள் கொண்ட பார்த்தன் அந்த அர்ஜுனன் கர்ணனின் வில்லை துண்டுகளாக அதாவது சுக்கு நூறாக வெட்டி போட்டான். பிறகு கர்ணன் தனது எதிரியின் அந்த அர்ஜுனனின் மீது ஒரு பராசத்தை வீசினான். ஆனால் அர்ஜுனன் தன் கணைகளால் அதை துணித்தான். பிறகு ராதையின் மகனை அந்த கர்ணனை பின்தொடர்ந்து வந்த வீரர்கள் கூட்டமாக அர்ஜுனனிடம் விரைந்தனர். ஆனால் பார்த்தன் அந்த அர்ஜுனன் காண்டீவத்தில் இருந்து அடிக்கப்பட்ட கணைகளின் மூலம் அவர்கள் அனைவரையும் யமுனுலகு அனுப்பி வைத்தான். வில்லின் நாணை காது வரை இழுத்து அடிக்கப்பட்ட கூரிய கடும் கணைகளால் கர்ணனின் குதிரைகளை பீபத்சு அந்த அர்ஜுனன் கொன்றான். அவை அக்குதிரைகள் உயிரற்று தரையில் கீழே விழுந்தன. பெரும் சக்தி கொண்ட சுடர்மிகும் மற்றொரு கூரிய கணையை எடுத்த வலிமை மிக்க குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் கர்ணனின் மார்பை துளைத்தான். அந்த கணை அவனது கர்ணனின் கவசத்தை பிளந்து கொண்டு அவனது உடலை துளைத்தது. இதனால் கர்ணனின் பார்வை தடைபட்டு அவனது உணர்வுகள் அவனை விட்டகன்றன. பிறகு உணர்வுகள் மீண்ட அவன் அந்த கர்ணன் பெரும் வலியை உணர்ந்து போர்க்களத்தை விட்டு வடதிசையை நோக்கி ஓடினான். இதனால் வலிமை மிக்க தேர் வீரரான அர்ஜுனன் மற்றும் உத்தரன் ஆகிய இருவரும் அவனிடம் அந்த கர்ணனிடம் தரக்குறைவாக பேசத் தொடங்கினர். இத்துடன் விராட பருவம் பகுதி 60 வடதிசை நோக்கி ஓடிய கர்ணன் இப்பதிவு நிறைவுற்றது.